அப்ப அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்தில் நம்ம எப்படி நடக்கணும் ஹரஜம் இம்மா கலை ஒரு நெருடல் வரக்கூடாது வயு சல்லிமோ தசலிமா அப்படியே கட்டுப்படணும் இன்னைக்கு அந்த போக்கு போயிருச்சு இப்படியெல்லாம் சொல்லி மக்களை உருவாக்கியவர்கள் இன்றைக்கு அப்பாவி மக்களை எப்படி கொண்டு போய் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நபிமொழிகளுக்கு எதிராக பேச விடுகிறார்கள் வாயடிக்க விடுகிறார்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு தகுந்தவாறு இஷ்டப்படி இவர் ரெண்டு கோணத்தில் அதீச மறுத்தா பின்வந்தவங்கள்லாம் இவரை பின்பற்றக்கூடியவர்கள் பத்து கோணங்கள்ல மறுக்கிறாங்க வேற எப்படி எப்படி எல்லாம் இந்த அதீசுகளை மறுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் புதுசு புதுசாக மறுத்தார்களே ஆனால் அதற்கு பேர் ஆய்வு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது குஃபுர் என்று அல்லாஹ் கூறுகிறான் இதுக்கு பேர் ஈமான் அல்ல அது மாதிரி அல்லா ரபுல் ஆலமீன் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே கூறுகிறான் வமா கானலி மூமினின் வலா மூமினத்தின் இதா கதல் ரசூலு அம்ரா ஐய கூடலு ஹேரத்தும் அம்ரீஹின் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டால் மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறொரு சுய விருப்பம் கொள்வதற்கு அனுமதி இல்லை உரிமை இல்லை அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டால் அதுதான் மூமினுக்கு அதை தான் ஏற்றுக்கிருவேன் வேற எதுவும் ஏற்றுக்கிற மாட்டேன் அதை விட்டு விட்டு வேறொரு முடிவை யாராவது எடுப்பால் அந்த அரிசுகளை நிராகரித்து விட்டு வேறொரு முடிவை யாராவது எடுத்தால் அவர்கள் உண்மை மூமின்கள் இல்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகிறான் இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கிறது இருபத்தி நாலாவது மஞ்சாது வசனம் இன்னமா காண கவுளல் மூமினின் இதா தோ இழல் ஆகி அல்லாவின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் இறை நம்பிக்கையாளர்கள் அழைக்கப்பட்டால் நம்ம எதை நோக்கி அழைக்கிறோம் என் சொந்த கருத்தை சொல்றேன் வாங்கன்னு கூப்பிட்டா தூக்கி எறிங்க எதை நோக்கி அழைக்கிறோம் அல்லாவின் பக்கம் அல்லாவுடைய ரசூலின் பக்கம் அழைக்கிறோம் இது நாள் வரைக்கும் மூமீன்கள் பாதுகாத்து சகியான நபி மொழி என்று நம்பி வந்த ஹதீசை நோக்கி அழைக்கிறோம் அப்போ உண்மையான மூமின் என்ன செய்யணும் கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வதுதான் அவர்களின் சொல்லாக இருக்கும் மூமிங்கள் அப்படித்தான் பேசுவார்கள் என்று அல்லா அரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான் ஆக ஈமான் என்பது வாயடிப்பதல்ல லாஜிக் பேசுவதல்ல நபிமொழிகளுக்கு எதிராக தர்க்கம் பேசுவதல்ல நபிமொழி வந்துவிட்டால் அடிபணிவது தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு ஏற்றுக்கொள்வது அந்த நபிமொழிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதும் பேசுவதும் வாய்க்கிளியை கத்துவதும் அந்த நபிமொழிகளை ஆதரிக்கக்கூடிய மக்களை எல்லாம் வழிகடர்களாக்குவதும் அவர்களை காஃபி முசிறிக்கி காயப்படுத்துவதும் ஆபத்தான வேலை இதை எல்லாம் இந்த வசனத்தில் கூறுகிறார் உதாரணத்துக்கு ஒரு சில ஹதீஸ்களை உங்களுடைய கவனத்தை கொண்டு வர ஹதீஸ்களை சொல்லி காட்டுறேன் அது வந்து பாருங்க இன்னைக்கு நமக்கு விஞ்ஞானமாக இருக்குது அறிவுபூர்வமான கருத்தாக மாறி இருக்கிறது ஆனா இந்த விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அதீஸுகளை மேலோட்டமா பார்த்தீங்கன்னா ஒரு நெருடலா பார்க்கும் இவங்க யோசிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னா யோசிச்சா அதெல்லாம் தட்டிடணும் அந்த மாதிரி அதிசா தான் இருக்கும் உதாரணத்துக்கு புகாரியில் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றாவது அதீஸ் நபிசல்லாஸ் அவங்ககிட்ட உரைனாங்கிற ஒரு கூட்டத்தார் மதினாவுடைய நிலை எங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னு வந்து முறையிடுறாங்க ரசூல்லா இசல்லாஸ் அவர்கள் அங்கே தர்ம பொருளோடு தர்மமாக வந்த ஒட்டகங்கள் இருக்கு அந்த ஒட்டகத்துடைய சிறுநீரையும் பாலையும் நீங்கள் பருகுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இது புகாரி முஸ்லீம் பல நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ தனக்கு முடியலை நோய்வாய்ப்பட்டுருக்கோன்னு சொல்லும்போது நவிசல்லாஸ் அவங்க என்ன சொல்றாங்க ஒட்டகத்துடைய சிறுநீரையும் பாலையும் நீங்கள் பருகுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ம வெளிப்படையாக பார்க்கும்போது பால் ஓகே ஏன்னா பாலுங்கிறது உணவு சிறுநீர் அது நஜீஸ் இல்லை ஒட்டகத்துடைய சிறுநீர் அது நஜீஸ் அதை போய் நபி அவர்கள் குடிக்க சொல்லுவாங்களா ஏதாவது ரெண்டு மூணு வசனங்களை கொண்டு வந்து தூக்கி போட்டு இன்ன கலா அலா குலக்கை நாதையும் நபி அணி மகத்தான குணத்திலே இருக்கிறாய் அப்படிப்பட்ட மகத்தான குணத்தில் உள்ள ரசூல் உல்லா இசல்லா சொங்க ஒட்டகத்துடைய சிறுநீரை போய் குடிக்க சொல்லுவாங்களா இப்படி எதையாவது வசனங்களை போட்டு சந்தேகத்தை கிளப்பி விட்டா இந்த அதிசயம் தெருமா அப்படி நமக்கு பார்க்க அப்படி தெரியுது ஆனால் இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது இன்னைக்கு ஆய்வாளர்கள் இதெல்லாம் ஆய்வு பண்ணக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க ஒட்டகத்துடைய சிறுநீரில் மருத்துவம் இருக்குது இதனால வரைக்கும் நமக்கு தெரியலை ஆனால் இன்றைக்கு சொல்றாங்க அதில் மருத்துவம் இருக்குது பாலில் மருந்து இருக்கிற மாதிரி சிறுநீர்லேயும் மருத்துவம் இருக்குது சொல்றாங்க அப்போ இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு சொன்னால் உனக்கு அதீஸ் ஓகே இந்த விஞ்ஞானம் இல்லை அப்போ அதீஸ் இல்லையா அப்படி யாரை நம்புற யார நம்புறீங்க ரசூல்லாவை நம்பல விஞ்ஞானத்தை ஈமான் கொண்டு இருக்கிறீங்க நீங்க உண்மையிலே ரசூலுல்லாய் சொல்லாச உங்கள் ஈமான் கொண்டு இருந்தா ஏதோ நபி அவர்கள் காட்டியிருக்கிறாங்க இப்ப கண்டுபிடிக்கல இனி அடுத்த மாசம் கண்டுபிடிக்கலாம் அடுத்த வருஷம் கண்டுபிடிக்கலாம் ஏன் நம்ம ஹயாத்துல யாருமே கண்டுபிடிக்கல மூத்தா போயிட்டோம் அடுத்த ஜெனரேஷன்ல கூட கண்டுபிடிக்கலாம் என்ற ஒரு பணிவு வந்திருந்தால் இந்த அதிசம் நம்ம நம்புவோம் ஏன்னா இந்த அதிச சொல்லிக்காட்டேன்னு தெரியுமா சம்பந்தப்பட்ட சகோதரன் இந்தா தீசையும் கொஞ்சம் ஆய்வில் வைத்திருந்தார் வைத்திருந்தார் ஆனால் இப்போது அது வெளியே வராது அது வந்து உண்மையாகிவிட்டது